இன்ட்ரெஸ்டான விளாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் விளாக் பார்க்கலாம். ஸோ நான் வந்து ஷாப்பிங் போனதுலேருந்து ஹோம் இன்டர்பிரேட்டட் அவார்டு இன்டர்வியூக்கு போன வரைக்கும் நான் என்னென்ன பண்ணேன், ஸோ நான் எப்படிலாம் இன்டர்வியூவில் ஜாயின் பண்ணி எப்படிலாம் வந்து யார் யாரை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விளாகில் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே அன்றைக்கி வந்து நான் வந்து ஷாப்பிங் போயிட்டேன். சாட்டர்டே வந்து அம்மா வர்றதுனால கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதுனால நான் வந்து ஃப்ரைடேவே ஷாப்பிங் போகலான்னு சொல்லி நான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பாப்பா ஸ்கூல் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்ட்ஸ் ஷாப் இருந்துச்சு. அந்த கடையில் நான் இது வரைக்கும் போனதில் இதான் ஃபஸ்ட் டைம். பார்த்திங்கன்னா அவ்வளோ கலெக்ஷன் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஆஃபர்லாம் போயிடுச்சு. ஆனால் வந்து எனக்கு நான் எடுத்த ட்ரெஸ்ஸு பார்த்திங்கன்னா வந்து அவ்வளோ ஆஃபர்லாம் கிடையாது. இருந்தாலும் குவாலிட்டி வைஸும் இருக்கட்டும் டிசைன் இருக்கட்டும் சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த ட்ரெண்ட்ஸில் நான் நிறைய ட்ரெண்ட்ஸ் போயிருக்கேன், ஆனால் இந்த கடையில் வந்து நான் எதிர்பார்த்த ட்ரெஸ் எனக்கு கிடைச்சிது. முக்கியமாக இன்டர்வியூக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜூரி இன்டர்வியூனால நிறைய செலிப்ரிட்டி வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய யூடியூப் வீடியோஸ்லாம் பார்த்தேன். ஸோ அந்த இடத்துக்கேற்ற மாதிரி நம்ம வந்து எவ்வளோதான் நம்ம வந்து வீட்டில் கஷ்டம் இருந்தாலும் அந்த இடத்துக்கேற்ற மாதிரி ட்ரெஸ் போட்டுன்னு போனால் தான் நம்மளை கொஞ்சம் மதிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ட்ரெஸ் சூஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ஏன் இப்படி வந்து சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நான் போன இடத்துல வந்து ரொம்ப ஹைடெக்காக இருந்தாங்க. மட்டும் இல்லைங்க, நான் போன வந்து ஹோட்டல் வந்து பெரிய பிரம்மாண்டமான ஹோட்டல். ஸோ அந்த இடத்துக்கேற்ற மாதிரி ட்ரெஸ் வந்து செலக்ட் பண்ணிட்டு இருந்தேன். நான் போன ஹோட்டல்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம பிரம்மாண்டமாக இருந்துச்சு, ஜூரி இன்டர்வியூ நடந்த இடம். ஸோ அதெல்லாம் இந்த விளாகில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் யார் யாரை பார்த்தேன் என்னென்ன நடந்துச்சு எல்லா டீட்டெயிலும் நான் என்னோடய வீடியோஸில் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய வந்து ட்ரெஸ்ஸஸ் வந்து செலக்ட் பண்ணிட்டு இருந்து அதை ட்ரையல் ரூமில் போய் ட்ரையல் பண்ணி பார்த்தேன். ஸோ அதில் வந்து எனக்கு பிடிச்சது இந்த ட்ரெஸ் தான். நீங்கள் ஆல்ரெடி ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க, அதனால தான் முன்னாடியே சொல்லிட்டேன். இந்த ஒரு ட்ரெஸ் மட்டும் எடுத்துகிட்டு நான் கிளம்பிட்டேன். கிளம்பிட்டு எங்கே போயிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஹோட்டலுக்கு வந்து சிம்பிளான அந்த பன்னீர் வந்து நூடுல்ஸ் சாப்பிட்டேன். ஸோ எங்கே போனாலும் நம்மளுக்கு பன்னீர் தான், அதுதான் ரொம்ப ஃபேவரட் எனக்கு. ஸோ பன்னீர் நூடுல்ஸ் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மஞ்சூரியன் வந்து ஆர்டர் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா வந்து பாப்பாவெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்ட பிறகு அம்மா வந்துட்டு இருந்தாங்க. ஸோ அம்மா வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை ஊருக்கு வரதா இருந்தாங்க. ஸோ குழந்தைய வந்து அம்மா கிட்ட விட்டுட்டு தான் நான் வந்து சண்டே வந்து அந்த இன்டர்வியூக்கு வந்து போக முடியும். கூட வரவங்க பார்த்தீங்கன்னா பெரியமா, என்னோட பெரியமா அம்மாவோட அக்கா இவங்க. ஸோ பாப்பாவை சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அவன் தூங்கி எழுந்தவனே உள்ளே போயிட்டு சர்ப்ரைஸாக பண்ணாங்க. அவன் கொஞ்சம் தூக்கத்தில் இருந்தனால ஃபஸ்ட்டு அவனால் கண்டுபிடிக்க முடியல. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து கணத்தந்து ஒழுங்காக பார்த்தவொடனே தான் அவன் சர்ப்ரைஸ் ஆனான். அவங்க பாட்டினா அவனுக்கு அவ்வளோ இஷ்டங்க. அப்பாவோட அம்மாவை விட என்னோட அம்மா தான் அவனுக்கு ரொம்ப ஃபேவரெட்டு, ரொம்ப பெட்டு வேற அவன். ஸோ எதுக்கேத்தாலும் செல்லம் தான் அவன். அம்மா வந்து பார்த்தீங்கன்னா பலகாரம் அதாவது ஸ்வீட்ஸு மாம்பழம் வாங்கிட்டு வந்தாங்க. அப்பா வாங்கி கொடுத்துட்டாரு, அவர் வரல, அம்மா மட்டும் வந்துட்டு கூட பெரியமாவும் வந்துட்டு அவங்க வரும்போது பார்த்தீங்கன்னா சமோசாலாம் வாங்கிட்டு தான் வந்தாங்க. அதை வந்து நான் காட்டில் சாப்பிட்டுட்டோம் நாங்கள். ஸோ நல்லா வந்து பெரிய பெரிய மாம்பழம் வந்து வாங்கிட்டு வந்தாங்க. நான் சொல்லிட்டு இருந்தேன் எனக்கு மாம்பழம் வேணும், இங்கே ரேராக இருக்குது, ஸோ இங்கே வந்து ஒரு மாம்பழமே அதிகமாக இருக்கு அம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்ததுனால பார்த்தீங்கன்னா கூட நிறைய மாம்பழம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ எவ்வளோ சொல்லியும் கேட்காம வீட்டு வேலை வந்து பார்த்தீங்கன்னா இழுத்து போட்டு செஞ்சுட்டு இருந்தாங்க. துணி மடிக்கிறது சாமான் தொலைக்கிறது ஒரு அஞ்சு நிமிஷம் கூட உக்காரலங்க அவங்க. அம்மா மட்டும் கிடையாது, எல்லா அம்மாவும் அப்படிதான். ஸோ ஒரு பொண்ணு வந்து கஷ்டப்படுறான்னு சொல்லிட்டு அவங்க வந்து எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணாங்க உண்மையிலே வந்ததுக்கு. ஸோ குழந்தையும் பார்த்துட்டு நான் வந்து நல்லபடியாக இன்டர்வியூ முடிக்கிற வரைக்கும் என்னோட குழந்தைய நல்லா பத்திரமா பார்த்துக்கிட்டாங்க. ஸோ என்னால் முடிஞ்சது அவங்களுக்கு காலையில் வந்து பார்த்தீங்கன்னா இட்லியும் காரச்சட்டியும் நான் வந்து செஞ்சிட்டேன். ஸோ அதை வந்து கூட பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் தான் செஞ்சேன், அவங்க தான் மற்ற வேலையெல்லாம் செஞ்சாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நீ போய் ரெடியாகு, நீ போய் ப்ரிப்பேர் ஆகு, பயப்படாத, தைரியமாக பேசு அப்படின்னு சொல்லி நிறைய மோட்டிவேஷன் கொடுத்து அனுப்புனாங்க. என்னோட அம்மா வந்ததுனால தான் என்னால் வந்து தைரியமாக வந்து இன்டர்வியூ போய் அட்டன் பண்ணி எவ்வளோ நேரம் ஆனாலும் ஒரு மத்தியானம் மேலே ஆகிடுச்சு, ஆஃப்டர்நூன் மேலே ஆகிடுச்சு. ஸோ தைரியமாக வந்து நீ இருமா, நீ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னதுனால நான் வந்து கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தேன் அந்த இடத்துல. ஸோ என்னால் இன்டர்வியூ பார்ட்டிசிபேட் பண்ண முடிஞ்சிச்சு. அதை டீட்டெயிலாக அதை அப்படியே இப்படி வ்ளாகில் போகும்போது நான் அப்படியே உங்களுக்கு சொல்கிறேன் என்னோடய ஸ்டோரி என்னென்னு. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இட்லிலாம் ரெடி ஆகிட்டு காரச்சட்னி வச்சுட்டேன். இதில் வந்து ஹோம் இன்டர்பிரேட்டட் அவார்ட் நான் எப்படி செலக்ட் ஆனேன்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் நான் ஆல்ரெடி இருக்கேன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும், திருமதி லல்லி சேனல்னு இருக்கேன். ஸோ நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல. ஸோ இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா திருமதி இல்லம்ன்ற சேனல் வந்து நான் எப்போவுமே ரெகுலராக பார்ப்பேன் அவங்களது. அவங்க வந்து இந்த மாதிரி இன்டர்பிரேட்டட் அவார்டுக்கு வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன்னு சொல்லி ஒரு போஸ்ட் போட்டுட்டு இருந்தாங்க. அதை லைக் பண்ணிவிட்டு நான் உள்ளே போய் என்னென்னு பார்க்கும்போது நிறைய யூடியூபர்ஸ் கூட வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலான்னு சொல்லி அதில் போட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கு ரிஜிஸ்டர் பண்ணேன். ஸோ அதில் வந்து செலக்ட் ஆகும்னு நானும் நினச்சி பார்க்கல. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ரெடி ஆகிட்டு இப்போ வந்து சவிரா ஹோட்டலுக்கு வந்திருக்கேன்.
தான் வந்து ஜூரி இன்டர்வியூ நடக்குது. ஸோ ஹஸ்பண்ட் கூட வந்துட்டு நான் வந்து மேலே போயிட்டுருக்கேன். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கண்டினியூஸாக பார்க்கலாம். ஸோ நான் வந்து அதில் ரிஜிஸ்டர் பண்ணி 1 மந்த் ஆகிட்ட பிறகு எனக்கு வந்து ஒரு மெயில் வந்துச்சு, நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்கன்னு சொல்லி. அந்த மாதிரி வந்து ஜூரி இன்டர்வியூ வந்து சபீரா ஹோட்டல் மயிலாப்பூரில் வந்து இந்த டைமுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மெயில் அனுப்பிச்சிட்டு நீங்கள் வரீங்களான்னு சொல்லி கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட 3000 பேரில் 350 பேர் செலக்ட் ஆகியிருக்காங்க, அதில் நானும் ஒருத்தி. ஸோ ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த மூமெண்ட் வந்து ரொம்பவே சொல்ல வார்த்தையே இல்லை. இப்போ உங்களுக்கு வந்து லைவாக என்னென்ன நடந்துச்சு இந்த அவார்ட் ஃபங்க்ஷனில் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு லைவாக காட்டுறேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. கண்டிப்பாக இல்லையா, அவுட் ஆஃப் 3000 கேண்டிடேட்ஸ் பல பேர் வந்து எதுக்கு இந்த பிசினஸ்லாம் பண்ற, இதெல்லாம் உனக்கு தேவையா அப்படின்னு கேட்டு அந்த கேள்விகள் எல்லாம் தாண்டி வந்து ஆன்லைன்ல வந்து இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணி உங்களுடைய பெரிய ஒரு கங்க்ராச்சுலேஷன் சொல்லுங்க. இவ்வளவு விஷயங்களை தாண்டி இந்த இடத்துக்கு சுய சக்தி விருதுகள் 2023 அவார்ட் ஃபங்க்ஷன்ல ஜூரி இன்டர்வியூக்காக நம்ம எல்லாரும் காத்துட்டு இருக்கோம். ஸோ ஒரு பெரிய பெரிய ஒரு கங்க்ராச்சுலேஷன் ஒன்ஸ் அகெயின் ஆல் டுகெதர். பெரிய சமுதாயத்துல மூல காரணம் இவங்க தான். மூளைல ஒரு காரணம், மூளை காரணம் தான் ஓகே. ஸோ இப்பதான் ஏறி வந்தேன் மூச்சு. ஓகே, ஸோ ரொம்ப ஹாப்பி டு சீ யூ ஆல். அண்ட் ஒத்தொத்தவங்க ஒவ்வொரு விஷயத்த சொல்லும் போது வி ஆல்வேஸ் ஃபீல் தட் யூனோ நம்ம இங்கே உட்காந்து கேட்டுருக்கோம், நம்ம அந்த பக்கம் அவங்க இந்த பக்கம் இருக்கணுமான்னு தோணும். ஸோ அந்த மாதிரி தான் இன்னைக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஐம் ஷுர் ஆல் ஆஃப் யூ ஹாவ் அ லாங் வே டு கோ. அண்ட் ஒரு அவார்டுன்றது வந்து நீங்கள் இதை வாங்கினாதான் பெரிய விஷயம் இல்லை. இட்ஸ் நாட் அபவுட் த டெஸ்டினேஷன், இட்ஸ் அபவுட் த ஜேர்னி. ஸோ எங்கள்கிட்ட நீங்கள் என்ன கற்றுக்க முடியும், உங்கள்கிட்ட இருந்து நாங்கள் என்ன கற்றுக்க முடியுங்கிறதா இன்னைக்கு வி ஆர் வெயிட்டிங். ஸோ ஆல் தி பெஸ்ட். இந்த ஹோம் ப்ரெனர்ஸ் அப்படிங்கிறது வந்து எத்தனையோ அவார்ட்ஸ் இருக்கலாம், ஆனால் உண்மையாகவே வெரி வெரி ஜெனுவின். அப்ளை பண்ணுறதுல இருந்து இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் முன்னாடி விடிவெளி திருநங்கை நலவாழ்வு சங்கம் வந்து 2000 எனக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து கேட்டு அதுக்கப்புறம் வந்து எனக்கு ஒரு ஸ்லாட் டைமிங் கொடுத்துட்டாங்க. இந்த ஸ்லாட் டைமிங் அப்போ நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்தோடனே ஒரு 5 நிமிஷத்தில் ஸ்பீச்லாம் கொடுத்து முடிச்சுட்டு உடனே வந்து பார்த்தீங்கன்னா எங்களை வந்து உள்ளே அனுப்பிச்சு விட்டுட்டாங்க. நிறைய பேர் வந்து போல்டாக பேசினாங்க, அது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இப்போ வெயிட்டிங் ரூமில் இருக்கேன், உள்ளே ஒவ்வொருத்தரும் நம்பர் கூப்பிட்டு ஸோ அப்படியே ஒரு ஷூட்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இது வந்து ஜீ தமிழில் டெலிகாஸ்ட் ஆகும் ஆகஸ்ட் மாதம் அப்படின்னு சொன்னாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா குக் வித் கோமாளி டைரக்டரான ரூபா மேம் வந்து நான் ஜட்ஜாக மீட் பண்ணேன். ரொம்ப வந்து சர்ப்ரைஸாக இருந்துச்சு இவங்களை மீட் பண்ணது. உண்மையிலே நான் மீட் பண்ணுவேன் நினச்சி கூட பார்க்கல. ரொம்ப ஸ்வீட்டாக பேசினாங்க, நல்லா க்வெஷ்சன்ஸ் கேட்டாங்க. யூடியூப்பில் நான் என்னென்ன பண்ணுறேன், எதுக்காக இதை ஓப்பன் பண்ணலாம் டீட்டெயில்ஸ் கேட்டு என்னோடய யூடியூப்லாம் சர்ச் பண்ணி பார்த்தாங்க. பாப்பாவோட வீடியோஸ்லாம் சர்ச் பண்ணி பார்த்தாங்க. இந்த மாதிரி ரொம்ப வந்து பெஸ்ட் மூமெண்ட்லாம் நடந்துச்சு. நிறைய பேரை மீட் பண்ண நிறைய வந்து வாய்ப்பு கிடச்சிது, நிறைய பேரை வந்து பார்க்க வாய்ப்பு கிடச்சிது. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு மத்தியானம் வந்து பிரியாணி வாங்கிட்டு வரும்போது அம்மா வந்து ஒரே அழுகை. ஸோ சாயந்தரம் வந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டாங்க. வந்தவொடனே உடனே கிளம்புறாங்கன்னு எனக்கு ஒரு வருத்தம். நான் அவங்க முன்னாடி அழுகக்கூடாது, அவங்களும் வந்து அழுதுருவாங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பாத்தீங்க. ஸோ ரெண்டு பேருக்கும் வந்து முத்தா கொடுத்துட்டு பெண்மாக்கு மட்டும் முத்தா மட்டும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். ஸோ அதுக்கே எனக்கு ரொம்ப சிரிப்பாயிடுச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபைனலா சாயந்தரமா கிளம்பிட்டாங்க. பாத்தீங்கன்னா எவ்வளவோ சொன்னேன் தம்பிக்காக வந்து போயிடா ஆகணும்னு சொல்லிட்டாங்க. என் தம்பியும் வந்து பாத்தீங்கன்னா பிளைண்ட், ஸோ அவனை வந்து கேர் பண்ணிக்கிறதுக்கு கண்டிப்பா என்னோட அம்மா இருக்கணும். ஸோ அப்பா கொஞ்ச நேரம் பாத்துட்டு இருந்தாரு. ஸோ எல்லாருமே போயிட்டவனே இவன் அழுதுட்டு இருந்தான் பயங்கரமா. ரொம்ப பெட்டு இவன் செல்லம், அவங்க பாட்டினா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். போனவொடனே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஈவினிங் மேல வந்து பாத்தீங்கன்னா மழையோட அந்த டே வந்து எங்களுக்கு முடிஞ்சிச்சு. அடுத்த நாள் மண்டேலேருந்து பார்க்கலாம். போயிட்டு வர வழியில வந்து இந்த பிளான் ஷாப் எப்பவுமே ரெகுலரா வாங்குறது. அம்மா வந்து குஞ்சு காசு கொடுத்தாங்க, அதை வந்து வாங்கி தின்றதுக்கு மனசு வராம நிறைய செடி வாங்கணும் அப்படின்னு சொல்லி வந்தேன். சில பேர் சேவ் பண்ணுவாங்க, சில பேர் ட்ரெஸ் வாங்குவாங்க, ஆனா எனக்கு பைத்தியம் பாத்தீங்கன்னா அந்த செடி தான். ஸோ ரொம்ப பைத்தியமா இருப்பேன் அந்த செடியில. அதுவும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக பார்த்து வச்சுட்டேன். அதனால வந்து பாத்தீங்கன்னா வாங்கி ஒரே ஒரு செடி வாங்குறேன்னு சொல்லி அவரை இட்டிட்டு வந்தேன். ஆனா கடைசியில பாத்தீங்கன்னா ஒரு 3 செடி வாங்கிட்டேன். அவர்ல ஒரு செடி தானே வாங்குறேன்னு 3 செடியா வாங்கி
வாங்கியிருக்கேன், உனக்கே ஓவரா இல்லையா அப்படின்னாரு. என்னங்க பண்ணுவேன், பார்த்த உடனே அவ்வளோ அழகா இருக்குங்க, குட்டி குட்டியாக அழகழகா இருக்கும், அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஒரு 40 ரூபா 50 ரூபா சொன்னால் யார் தாங்க வாங்காமல் இருப்பாங்க. வாங்கின பிளான்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த மல்லி நான் ஆல்ரெடி 7 அடுக்கு மல்லி வச்சிருக்கேன், ஸோ அது கூடவே இந்த மல்லி இருக்கணும்னு ஒன்று வாங்கினா 50 ரூபா தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் கத்திரிக்காய் செடி, 2 கத்திரிக்காய் அழகாக இருக்குது பாருங்க. கத்திரிக்காய் பூ, இந்த பூலேருந்து தான் கத்திரிக்காய் வரும். வந்தவொடனே உங்களுக்கு வந்து வீடியோ கண்டிப்பாக அப்லோட் பண்ணிடுவேன். இந்த செடி வந்து 40 ரூபா சொன்னாங்க. அதுக்கப்புறம் இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா, இது ட்ரம்பெட் சொல்லுவாங்க, பேர் எக்ஸாக்டாக எனக்கு தெரியாது. இந்த பூ தான் வேணும்னு அடம்பிடிச்சி நான் வந்து வாங்கினேன். இது 100 ரூபா சொன்னாங்க. ஃபைனலாக 3 செடி வந்து வாங்கிட்டு வந்துடுறேன். 1 வாங்க போய் 3 வாங்கிட்டு வந்தது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த விளாக் வந்து உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மேற்கொண்டு பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள்.